வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சித்ராவோட அப்டேட்ஸில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சித்ராவோட மர்மத்துக்கு, இந்த சித்ராவோட மொத்த மர்டருக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு அமைச்சரோட மகன், ஸோ ஒரு மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. ஸோ அது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து சித்ராவோட முகத்தில் வந்து சில காயங்கள். ஸோ அந்த காயங்களுக்கான காரணங்கள் என்ன, அவங்க கன்னத்தில் இருக்கட்டும், இன்னும் கழுத்துக்கிட்டே இருக்கட்டும், நிறைய காயங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த காயங்களுக்கான காரணங்கள் என்ன, எப்படி எப்படி அந்த காயங்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தாண்டி இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் போது. அண்ட் இதையும் தாண்டி ஒரு மர்ம நபர், அவர் வந்து சித்ராவோட ரூமுக்குள்ளே இருந்து அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு, பண்ணிட்டு நேக்கே எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அவர் யார் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்திருக்கு. எல்லா விஷயங்களும் முன்னொன்னா பார்க்கலாம். பட் இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ சொல்லணும் கொண்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சித்ராவோட கேஸில் இருக்கட்டும், இல்லை சித்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கட்டும், கண்டிப்பாக யாரோ ஒருத்தர்னு சொல்ல முடியாது, பெரிய இடத்தை சேர்ந்த சில பேர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்களால தான் இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சரி, நிறைய விஷயங்களை வந்து மாற்றி எழுதியிருக்காங்க அண்ட் மாற்றி தப்பாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டமே நடக்கிற அப்படின்னு ரேகா நாயர் வந்து ஒரு டிவியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பெரிய ஆளுங்க வந்து இதில் தலையிட்டிருக்கணும். ஸோ அந்த ஏரியாவில் உள்ள பெரிய ஆளுங்களா, இல்லை அப்படின்னா வேறு லெவலில் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட பெரிய ஆளுங்க தெரியல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆள் வந்து தலையிட்டு இருக்காங்க இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து இப்போ ரீசெண்டாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் இப்போ ரீசெண்டாக வந்து வெளியே வந்திருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரோட பையனை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி சித்ரா வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கதாகவும் ஸோ அவருக்கு சில விஷயங்கள் சித்ரா சார்ந்த சில பேரை வச்சு அவர் மிரட்டினதாகவும் வ
ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறையா பேர் வந்து இந்த கேஸ் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ சித்ரா வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமஸ்ன்னு சொன்னால் பாண்டியன் ஸ்டோர் சீரியல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கனால வந்து புது புது நம்பர்லேருந்து அவங்களுக்கு வந்து மெசேஜாக வந்துட்டு இருக்குமாம். ஸோ அப்படி மெசேஜ் வந்துட்டு இருக்கும்போது வந்து ஒவ்வொரு நம்பர் வரும்போதும் வந்து சித்ரா ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து நிறையா விஷயங்கள் சித்ரா வந்து மறப்பாங்க. ஹேன்மாத்கிட்ட மறப்பாங்களாம் தெரியாது, ஆனால் அவங்க ஃபோனுக்கு வந்து அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் அடிக்கடி வந்துட்டுருக்கும், சில மிரட்டல்களும் வரும். ஆனால் அவங்க எதை பற்றியும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்படி வந்து நம்ம பெரிய ஆளாக இருந்தால் ஒரு பப்ளிக் ஃபிகர், பப்ளிக் ஃபிகர்னால் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம், ஒரு ஃபேம்டு பர்சன் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மெடலுக்கு வரதான் செய்யும். ஸோ அதை அவங்க காமனாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு அமைச்சரோட பையன் கண்டிப்பாக இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் இதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு மர்ம நபர் சித்ராவோட ரூம்குள்ளே இருந்ததா இப்போ பேசப்பட்டுருக்கு. ஸோ சித்ரா வந்து கிட்டத்தட்ட 2:30 to 2:30 ரெண்டரைக்கு கிளம்பியிருக்காங்க, 2:30 அந்த ரூமுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்த ரூமுக்கு வந்தப்போ 3-4 பேர் அந்த ரூமில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபாரன்சிக் டீம் இன்னும் வரல, மோப்பனாயும் வரல. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து குளறுபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துலேயும் வந்து 3-4 பேர் அந்த ரூம்குள்ளே இருந்திருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது சித்ரா வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது, பிளாஸ்டிக் கவரை மூடி சித்ராவை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பிளாஸ்டிக் கவருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது ஏன் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் 3வது விஷயம் வந்து தலகாணி வச்சு அமுக்கி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள கடைசியாக தூக்குள்ள தவங்க விட்டுருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் கவரை வச்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சியில் இப்போ இருக்க காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னடா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட நெக கீறல்கள், அந்த பிளாஸ்டிக் கவரை கிழிக்கிறதுக்காக அவங்க கிழிச்சிருக்கலாம், அந்த மாதிரி சில கீறல்கள் இருந்துச்சு அவங்க ஃபோட்டோவில். இதையும் தாண்டி வந்து நிறையா விஷயங்கள், அந்த பெட்டில் உள்ள கரையாக இருக்கட்டும், அது என்ன கரைன்னு யாருக்கும் தெரியாது. சித்ராவோட கரையே இல்லைப்பா, அது ஏற்கனவே வந்து இருந்த கரை, இவங்க வந்து இருந்தப்போ நாங்கள் பெட்டை மாற்றாம விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த விதத்தை நியாயம் தெரில. சரி கேமரா இருக்கும்ல, சரி கேமரா போட்டுக்காமி அப்படின்னு ஹோட்டல்காரங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வர்தா போயில்
கேமரா வேலை செய்யாமல் போயிடுச்சு, அந்த இடத்துல கேமரா மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதுக்கு கனெக்ஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஹோட்டல் தரப்புலேருந்தும் வந்து குளறுபடியாக இருந்துகிட்ருக்கு. எப்படி இந்த செக்ஷனில் மிச்ச எல்லா கேமராவும் அப்போ வேலை செய்யலையா, இந்த கேமரா மட்டும் எப்படி வேலை செய்யாமல் போகும், அந்த கேமராவில் வேலை செய்யும் போது இது எப்படி வேலை செய்யாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசப்பட்டுருக்கு. இதையும் தாண்டி ஒரு கண்டிப்பாக இது வந்து ஒரு கொலை தான். ஸோ கொன்னுட்டு இப்போ ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக அந்த ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னலுக்குள்ளே எப்படி ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னலாம். ஸோ அது ஒரு பெரிய ஜன்னல், அந்த ஜன்னலுக்குள்ளே வந்து ஒரு ஆள் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து யாராவது வந்து சித்ரா தூக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா போய் காப்பாற்றிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் யாராவது கொண்டிருந்தாங்கன்னா கொண்டுட்டு ஈஸியாக வெளியே போகிற அளவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் சித்ராவோட வழக்கை பொறுத்த வரைக்கும் குழப்படையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ புது புது இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம், அண்ட் ரீ இன்வெஸ்டிகேட் இந்த கேஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஐடி உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. இதையும் தாண்டி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்டாக வந்துகிட்டே தான் இருக்குது. சித்ராவோட வீட்டு தரப்பில் இருந்தும் சரி, ஹேம்நாத்தோட சைட்லேருந்தும் சரி, ஹேம்நாத் சைட்லேருந்து இந்த கொலை யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் நியாயப்படுத்துறதுக்காக தான், யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் வந்து அவனமாக எங்களோட பையன் மேலே பழியை வந்து சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹேம்நாத்தோட அப்பா. ஸோ இதுக்கும் வந்து அவங்க பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உங்கள் பையனாவது வந்து உயிரோடு இருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க, ஆனால் என் பொண்ணுக்கு உயிரே இல்லை, செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த நாலு பேரும் சேர்ந்து கொன்னுட்டு சித்ராவை வந்து தொங்க விட்டுருக்காங்க ஃபேனில். ஸோ அந்த ஃபேனில் தொங்கும்போது அந்த ஃபேனும் வந்து பெரிய அளவில் டேமேஜ் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிஹைண்ட் நிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலோட இன்டர்வியூல போய் பார்த்தீங்கன்னா சித்ராவோட அம்மா அப்பா இந்த ஃபேன்லாம் பிடிச்சி தொங்கி ரொம்ப எமோஷனாக அழுதுட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சும்மா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே வரும். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த ஃபேன் வந்து நைட்டு ஃபுல்லாக அதாச்சும் வந்து கிட்டத்தட்ட தூக்க போட்டு இறந்து போகிற அளவுக்கு ஒருத்தவங்க தொங்கியிருந்தாங்க, இறக்குற அளவுக்கு அந்த ஃபேனில் இருந்து தொங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேனோட ரெக்கையாவது வளைஞ்சிருக்கும் அப்படிதானே. எதுவுமே இல்லை, அந்த ஃபேன் அழகாக இருக்குது, அழகாக வந்து இப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி அந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட சொல்லியிருக்காங்க எந்த விதமான தடைகளும் நீங்கள் கிளியர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே தான் இருந்திருக்கு, அந்த ஃபேனுக்கு எந்த விதமான டேமேஜுமே கிடையாது. அண்ட் தூக்கு போடும்போது வந்து யாருமே வந்து தான் தூக்கு போட்டுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கையை இங்கே கொண்டு வர மாட்டாங்க, கையை கொண்டு வந்து கழுத்தெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வலிச்சாலும் பரவாயில்லாம் செத்து போயிடுவாங்க அப்படி தானே. இந்த இடத்துலையும் கீறல்கள் இருந்திருக்கு. ஒருவேளை சித்ராவை தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்படின்னா கொண்டுட்டு தான் தொங்க விட்டாங்களா, அப்புறம் கையும் மேலே வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தானாக தூக்கு போட்டுக்கிட்டால் வந்து கை மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஃபாரன்சிக் தரப்பில் இருந்தும் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டுருக்கு. அந்த கேஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகி போய்கிட்டே இருக்குது. எந்த சமயம் வேணாலும் எந்த ஒரு குட் நியூஸ் வேணாலும் வரலாம். ஸோ காத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போ கிளம்புறேன் பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் இன்டெல் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.